கைஸ், வெல்கம் டு வேதமுறை. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன மாதிரியான பரிகாரத்தை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து செய்ய போறோம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீட்டுல வந்து தெய்வம் வந்து குடியிருக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அழகான பரிகாரத்தை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேரோட மன மத்தியில பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து டெய்லி வெள்ளி செவ்வாய் எல்லா கிழமைகள்லயும் வீடு வாசல நல்லா அலசி விட்டுட்டு நல்லா தெய்வ கடாட்சமா தெய்வங்களை கும்பிட்டுட்டு வரேன், ஆனா எங்க வீட்டுல வந்து அருள் கடாட்சம் தெய்வத்தோட சக்தி தெய்வத்தோட துணை வந்து இல்லவே இல்லை, கோயில் குளம் எங்க அலைஞ்சாலுமே சரி எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படிங்கறது வந்து குடும்பத்துல ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து நிறைய மனதில் நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். சோ அந்த வகையில இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தினால உங்களோட வீட்டுல வந்து தெய்வம் குடியிருக்கிறதுக்கு ஒரு நிகரான சக்தியை வந்து தர்றதுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமா இருக்க போது. சோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து தெய்வ கடாட்சத்தையும் தெய்வத்தை நம்மளோட வீட்டுல வந்து குடியிருக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ நிலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதற்கு நீங்க மெயினா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் களையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பெயிண்ட் அடிச்சு ஒரு பாட்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மண் களையம் தான், உள்ள பாத்தீங்க அப்படின்னா மண் மாதிரி தான் இருக்கும், மண் களையம் தான். பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இது வந்து கண்டிப்பா வந்து மண்ணால் மட்பாண்டம் சொல்ல பாத்தீங்களா, அதுலயே இது வந்து குட்டி இது இந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து இதுல செம்பு களையம் எடுத்துக்கலாம், அதாவது நம்ம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் வைக்கிறதுக்கு செம்பாலான இந்த மாதிரி ஒரு களையம் வந்து வச்சிருப்பாங்க. அந்த களையம் இருந்தா உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி மட்பாண்டத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த களையத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து தெய்வ சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏதாவது ஒரு கோயில் பொங்கலோ நம்ம ஊரு திருவிழாக்களோ பாத்தீங்க அப்படின்னா மட்பாண்டங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பானைகள்ல தான் தெய்வங்களுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில்வர் பேனல்லே வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மண்பானையில தான் வந்து பொங்கலை கிண்டுவாங்க. அந்த காலம் கடந்து செம்பு பாத்திரத்துல பித்தால அந்த மாதிரியானதுல பொங்க களையம் வந்து வந்துருச்சு. ஆனா மொத மொத தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மட்பாண்டங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பானைகள்ல தான் தெய்வங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு அதை வந்து தெய்வத்துக்கு சாட்டுவாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து மட்களையம் வந்து எடுத்து வச்சுக்கோம். சோ இது வந்து நம்மளோட வீட்டுல தெய்வத்தை வந்து குடியிருக்க வைக்கிற அளவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா தெய்வ கடாட்சம் அதிகமா இருக்கக்கூடிய மஞ்சள். சோ நம்மளோட சேனலை பொறுத்தவரை எல்லா வீடியோஸையும் நீங்க பாருங்க, வேதமுறை போல எல்லாத்துலயுமே வந்து நான் மஞ்சள் கண்டிப்பா வந்து சேர்த்திருப்பேன். ஏன் அப்படின்னா மஞ்சளோட மகிமை வந்து அப்படி இருக்கும்போது நல்லா அந்த பெண் கடவுள்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உகந்த பொருள் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் தான். லட்சுமியா இருக்கட்டும் சரஸ்வதியா இருக்கட்டும் இந்த மாதிரி தெய்வங்கள் பார்வதி எல்லாத்துக்குமே வந்து வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வந்து மஞ்சள் தான். சோ அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து மஞ்சளும் எடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நீங்க எடுத்திருக்கிறது வந்து ஓமம் வந்து எடுத்திருக்கேன். சோ இந்த ஓமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தியை அதிகரிச்சு தரக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல தான் நான் வந்து இன்னைக்கு ஓமம் எடுத்திருக்கேன். நீங்களும் மறக்காம ஓமம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கற்பூரம் வந்து எடுத்திருக்கோம், இந்த மாதிரி சூடம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுவும் வந்து தெய்வத்துக்கு நம்ம தீபாரதனை காட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். சோ அப்படிங்கறதுனால நான் வந்து இன்னைக்கு கற்பூரமும் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா துளசி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் துளசியில வந்து தெய்வத்தோட அந்த அருள் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு வசியமா பரவி கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். சோ இத வந்து தனியா வீட்டுல வச்சு துளசி மாடம் அப்படின்னே வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வருவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நம்மளோட வீட்டுல தெய்வம் வந்து குடியிருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து துளசி இலைகளை வந்து எடுத்திருக்கேன். சோ நீங்களும் மறக்காம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நெற செம்பு தண்ணி, அதாவது
தண்ணி வந்து நம்ம அரைக்குடமா அந்த மாதிரி இருக்கும்போது மோக்காம நிற செம்பு தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன். நிறக்குடமா இருக்கக்கூடிய அந்த நிறக்குட தண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இன்னைக்கு நம்மளோட தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். சோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம எப்படி இந்த இதை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மட்கலயத்துல வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஓமம் இந்த மாதிரி இருக்கும். ஓமம், அந்த ஓமத்தை வந்து பாத்தீங்கன்னா அதோட வாசனையை தான் வந்து தெய்வீகத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளா வந்து கருதப்படும். அந்த ஓமத்தை இந்த மாதிரி இனுக்கு இனுக்கா எடுத்து மூன்று முறை வந்து போட்டுக்கோங்க. இதுல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மூன்று மூன்று முறையா வந்து பண்ணணும். சோ இதை வந்து மூணு வாட்டி எடுத்து நம்ம ஓமத்தை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட துளசி இலை, துளசி இலையை போடும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நசுக்கி உள்ள போடணும். அதே மாதிரி ஒரு மூன்று முறை, எத்தனை எதனால் பிடுங்கிக்கலாம் ஒரு முறையில பிடுங்கிட்டு, ஆனா இந்த மாதிரி நசுக்கி உள்ள வந்து போட்டணும். துளசி இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த துளசி இலைகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த லீவ்ஸ் வந்து, அதாவது இந்த பிளார் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து நீங்க கீழே போட்டுறாதீங்க, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வகையில இருக்கும். சோ இதை வந்து நம்ம மூணு வாட்டி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பூவு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ இந்த பூவை பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நம்ம லைட்டா பிச்சு எடுத்துக்கலாம். இந்த இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த அளவுக்கு பூவை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிட்டு நம்மளோட மஞ்சள், நம்ம எடுக்கக்கூடிய மஞ்சளை வந்து ஒவ்வொரு சிட்டிக்கையா எடுத்து உள்ள போடணும். மூன்று முறை போடணும். இந்த மாதிரி ஒரு மூன்று முறை வந்து நம்ம மஞ்சளையும் எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டோம் இல்லையா? போட்டதுக்கு அப்புறமா சூடம், நம்ம கற்பூரம் எடுத்தோம் இல்லையா, அதை லைட்டா நுண்ணிக்கி ஃபர்ஸ்ட் ஒரு சூடத்தை போட்டுறேன், ரெண்டாவது ஒரு சூடத்தை இந்த மாதிரி நசுக்கி அந்த ரெண்டாவது சூடத்தையும் போட்டுறேன், மூணாவது இந்த சூடத்தை நசுக்கி அந்த மூணாவது சூடத்தையும் போட்டுறேன். போட்டுட்டு அடுத்ததை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறக்கோட தண்ணி அதை வந்து நம்ம மூன்று முறை இந்த மாதிரி கையை எடுத்து எடுத்து மூன்று முறை நிமிர கரெக்டா ஊத்திடணும். இதோட விளிம்பு பகுதி வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி கண்டிப்பா இருக்கணும். சோ இப்ப நம்ம இதுல வந்து ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த பிளார் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த துளசியோட அந்த பூ நீர், அந்த பூவை வந்து இந்த மாதிரி வச்சு அந்த தண்ணி கலசத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டி விடணும். சோ கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து ஒரு நாள் ஃபுல்லா பூஜை அறையில வச்சு நல்லா பூஜிக்கணும். அதாவது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த இரு தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் காலையில செஞ்சு அதிகாலையில எந்திரிச்சு இந்த இதை செஞ்சு பூஜை அறையில வந்து பூஜிச்சுங்க. வச்சுட்டு அன்றைய மாலை நேரமே, அதாவது அன்னைக்கான நேரத்திலேயே வந்து இதை நீங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு வரலாம். ஏன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க. சோ அந்த நாள் அன்னைக்கு நீங்க வந்து கண்டிப்பா வீடு ஃபுல்லா வந்து இதை வச்சு நீங்க தெளிச்சுட்டு வரலாம். மறுநாளும் எந்திரிச்சு இதுல வந்து மீத தண்ணி இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க மறுநாளும் எந்திரிச்சு உங்களோட வீடு ஃபுல்லா நான்கு மூலைகள், தலைவாசல் பகுதி, வீட்டோட முற்றம் அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து கண்டிப்பா இதை வந்து நீங்க தெளிச்சு விட்டுட்டு வரணும். சோ இப்படி நீங்க தெளிச்சுட்டு வச்சுட்டுக்குரிய ஒரு நிலைமையில உங்களோட வீட்டுல தெய்வ சக்தியை வந்து குடியிருக்க வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி எடுத்து வீட்டு ஃபுல்லா நான் எப்படி இதுல வந்து தொழிக்கிறனோ அதே மாதிரி வீடு ஃபுல்லா நீங்க தொழிச்சு விடுங்க. கண்டிப்பா வந்து தெய்வ சக்தியை உங்களோட வீட்டுல குடியிருக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல பாத்திருக்கக்கூடிய இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் உதவிகரமா இருக்கட்டும். மறந்துடாம நம்மளோட வேதமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களோட வேதமுறை சேனல் மூலமா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.